சிறந்த மொழிபெயர்ப்பு சிறுகதை தொகுப்பு. நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு போன்ற ஐந்து இலங்கை பெண்களின் ஒன்பது தொகுப்பு. பெண்கள் மிகவும் ஆழமான சிந்தனை உடையவர்கள் என்று அறிந்த ஒரு மதிப்பிற்குரிய ஆண் சிங்கத்தின் மொழிபெயர்ப்பு. எல்லா நிலப்பரப்புகளின் மீதும் மலிந்து கிடக்கின்ற பெண்களின் துயரங்களை மற்றும் வழிகளை ஆழத்தில் சென்று ஆராய்ந்த மொழிபெயர்த்துள்ள எழுத்தாளர் ரிஷான் ஷெரீப் அவர்களின் அயல் பெண்களின் கதைகள் என்ற மொழிபெயர்ப்பு சிறுகதைக்கு வாசகசாலையின் 2020 சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சிறுகதை தொகுப்பிற்கான விருது சென்றடைகிறது. இவ்விருதனை வழங்க வாசகசாலை நண்பர் சேவியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விருதனை பெற்றுக்கொள்ள அயல் பெண்களின் கதைகளின் ஆசிரியர் ரிஷான் ஷெரீப் அவர்களின் நண்பர் தோழர் சிராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எழுத்தாளர் ரிஷான் ஷெரீப் அவர்களின் அயல் பெண்களின் கதைகள் என்ற மொழிபெயர்ப்பு சிறுகதை தொகுப்பிற்கு அறிமுக உரை கொடுக்க பிரசாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரிஷான் ஷெரீப்பின் சார்பாக அந்த விருது வாங்கின நண்பருக்கு நன்றி. இந்த ரிஷான் ஷெரீப்பின் தொகுப்பு வந்து அவருடைய எல்லா தொகுப்பும் நான் படிச்சிருக்கேன். இந்த மொழிபெயர்ப்பு சார்ந்து இல்லாமல் மொழிபெயர்ப்பு இல்லாமல் தனியாகவே ஒரு தொகுப்பு போட்டிருக்காரு, சிறுகதை தொகுப்பு. இந்த மொழிபெயர்ப்பில் இந்த அயல் பெண்களின் தொகுப்பு வந்து வம்சி புக்ஸ் சைலஜா மேடம் சொன்ன மாதிரி பெண்கள் பெண் எழுத்தாளர்களுக்கே இது பெரிய சவால் அமையும்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான், நிறைய கதைகள் வந்து அது மாதிரி இருக்கும். இலங்கையில் சார்ந்த பெண்களுக்கு அவங்க சந்திக்கும் சவால்கள் வந்து உடல் ரீதியான மட்டும் இல்லாமல் மனம் ரீதியாக அவங்க உடனே அவங்க சந்திக்கக்கூடிய துயரங்களை பற்றி இது சொல்லப்பட்டிருக்கு. இல்லை ஐந்து பெண்கள் எழுதின 9 கதைகள் இருக்கும். 9 கதைகளுமே எளிதில் படித்து முடியாத மனதை பாதிக்கக்கூடிய கதைகளாக இருக்கும். ஸோ அனைவரும் படிக்க வேண்டிய இந்த கதைகள்னு சொல்வேன். குறிப்பாக ஒரே ஒரு வரி சொல்லி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பொட்டுன்னு ஒரு கதை இருக்கும். அந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு அறை வந்து கொடுப்பாங்க ஒருத்தருக்கு. அந்த அறை கொடுத்த நபர் வந்து அவர் வீட்டில் அந்த அறையில் தங்கியிருப்பார். அந்த நபருக்கும் அந்த பெண்ணுக்கும் வந்து அந்த நபர் மேலே அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு காதல் வரும். அந்த காதல் வந்து அந்த பெண் வந்து அந்த கஷ்டமான வாழ்க்கையில் வந்து அந்த நபரை நினச்சி சந்தோஷப்பட்டு இருப்பா. ஆனால் திடீர்னு ஒரு சோகமாக வந்து அந்த நபர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பெண்ணோட வாழ்க்கையை வந்து அந்த 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 சிறிய பக்கத்துலேயே வந்து ரொம்ப சூப்பராக அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி 9 கதைகளுமே அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, எதனால் அரெஸ்ட் பண்ணுறாங்க, எந்த இயக்கத்தில் இருந்தார் அதை பற்றியெல்லாம் அவர் இருக்காது. பட் இருந்தாலும் அதில் அந்த காதலை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி 9 கதைகளுமே படிக்க வேண்டிய கதைகள்னு சொல்லி வாய்ப்பளித்த ரிஷான் ஷெரீப்புக்கும் வாசகர்கள் நம்மளுக்கும் நன்றி. நன்றி நண்பர் பிரசாத் அவர்களே. சிறந்த மொழிபெயர்ப்பு சிறுகதை தொகுப்பு அவர்கள் அதற்கான விருதின் நாயகன் ரிஷான் ஷெரீப் அவர்களின் அயல் பெண்களின் கதைகளை பற்றி ஏற்புரை வழங்க தோழர் சிராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நண்பர் ரிஷான் ஷெரீப் சார்பாக நான் வந்திருக்கிறேங்க. நண்பர் ரிஷான் ஷெரீப்புடைய சமீபத்தில் ஒரு சிறுகதை தொகுப்பு ஒன்று வந்திருக்கு, திருமதி பெரேரா அப்படின்னு ஒரு தொகுப்பு வந்திருக்கு. அந்த தொகுப்பை வந்து எழுத்தாளர் இமையா வந்திருந்தப்ப அவருக்கு நான் கொடுத்தேன். அவர் வந்து ஒரே நாளில் படிச்சுட்டு வந்து ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அவருக்கு வந்து ரிஷான் ஷெரீப்புக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லு, ரொம்ப பிரமாதமாக மொழிபெயர்த்திருக்கான் அந்த பையன். அதாவது அந்த எழுத்தாளர் வந்து ஏதாவது இடத்துல ஒரு தவறு செஞ்சுருந்தா கூட அந்த தவறு அந்த மொழிபெயர்ப்பாளர் வந்து சரி பண்ணியிருக்கிறான். அவன் அப்படி ஒரு மொழிபெயர்ப்பாளனாக இருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதனால் அவருக்கு சார்பாக நான் வந்து விருது வாங்குறதுல சந்தோஷப்படுறேன். அவர் ஒரு குறிப்பு ஒன்று அனுப்பியிருக்கிறாரு, அந்த குறிப்பை நான் படிச்சிடுறேன். முப்பெரும் விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய அன்பு வணக்கம். வாசகசாலை தமிழ் இலக்கிய விருதுகள் 2020 முப்பெரும் விழாவில் என்னால் மொழிபெயர்ப்புக்கப்பட்டு வம்சி பதிப்பக வெளியீடாக வெளியாகியுள்ள எனது அயல் பெண்களின் கதைகள் தொகுப்புக்கு கிடைக்கப்பட்டுள்ள சிறந்த மொழிபெயர்ப்பு சிறுகதை தொகுப்பு எனும் இந்த விருது தமிழ் இலக்கிய உலகில் தொடர்ந்தும் இயங்குவதற்கு எனக்கு மிகுந்த ஊக்கத்தை தருகிறது. மகிழ்ச்சிகரமான இக்கணத்தில்
தமது சிறுகதைகளை மொழிபெயர்க்க அனுமதித்த அனைத்து சகோதரிகளுக்கும் நூலாக பதிப்பித்த வம்சி பதிப்பகத்தைச் சேர்ந்த எனது அன்பு சகோதரியும் எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான திரு சைலஜா பவாசலத்ரி அவர்களுக்கும் இந்த நூலை விருதுவுக்கு தேர்வு செய்த வாசகசாலை அமைப்பு மற்றும் தேர்வு குழுவுக்கும் விழா ஏற்பாட்டாளர் திரு கார்த்திகேயன் அறிமுக உரையை நிகழ்த்திய நண்பர் திரு பிரசாத் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் அன்பும் எப்போதும் உரித்தாகும். அயல் தேசத்தில் வசிக்கும் அயல் பெண்களையும் சக மனிதர்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்துள்ள இத்தொகுப்பில் உள்ள சிறுகதைகளை திரைப்படமாகவும் தமிழ் இயக்குநர்கள் தொடர்பு கொண்டு வருகிறார்கள். விரைவில் இக்கதைகளை நீங்கள் திரையிலும் காணலாம். அத்தோடு இத்தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும் சிங்கள பெண் எழுத்தாளர்களின் நாவல்களும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு தற்போது வெளிவந்துள்ளன. இவ்வாறானவை தமிழகத்தில் சிங்கள மொழிபெயர்ப்புகளுக்கு இருக்கும் வரவேற்பு மிகுந்த ஆரோக்கியமான சக வாழ்வு சூழலை பிரதிபலிக்கின்றன. முதன் முதலாக இத்தொகுப்பை வெளியிட மிகவும் தைரியமான முன்னெடுப்பை மேற்கொண்ட வம்சி பதிப்பகத்தின் சகோதரி சைலஜாவை மீண்டும் இக்கணத்தில் நினைவு கூறுகிறேன். எமது வீட்டையே ஒரு வாசகசாலையாக ஆக்கி வைத்திருந்தவர் எனது அம்மா. சிறுவயது முதலே அவர் சேகரித்து வைத்திருந்த பலதரப்பட்ட நூல்களுடன் வளர்ந்தவன் நான். அம்மாவின் நூல்கள் எப்போதும் அயல் பெண்களுடன் பகிரப்பட்டு வரும் அவ்வாறான ஒரு சூழலை என்னை சிறந்த இலக்கிய வாசனாக வளர்த்தெடுத்தது. தொடர்ந்து சிங்கள ஆங்கில மொழி நூல்களுடன் பரிச்சயம் வந்தது. இந்த கதைகள் தமிழ் வாசகர் வட்டத்துக்குள் போனால் நன்றாக இருக்கும் என்று எனக்கு தோன்றிய சிறந்த கதைகளை எனது சுய விருப்பின் பேரில் மொழிபெயர்த்தேன். அவை இடம்பெற்றிருக்கும் தொகுப்புக்கு இன்று சிறந்த மொழிபெயர்ப்பு சிறுகதை தொகுப்புக்கான விருது வழங்கி கௌரவித்திருக்கிறீர்கள். இந்த விருதும் கௌரவமும் மகிழ்வும் பெருமிதமும் தமிழ் இலக்கிய சூழலில் என்னை சிறப்பாக வளர்த்தெடுத்த எனது அம்மாவுக்கே அர்ப்பணமாக வேண்டியவை. சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னால் புத்தகங்களுக்கு மத்தியிலேயே உயிர்நீத்த எனது அம்மாவுக்கு இவ்விருதினை சமர்ப்பிக்கிறேன் என்றும் உங்கள் அன்புடன் நிஷான் ஷெரீப். நன்றி, வணக்கம்.